காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் தமிழகத்தின் மிகப்பெரிய அணையான மேட்டூர் அணையின் எண்பத்தி எட்டு கால வரலாறு குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் தமிழகத்திற்கு உணவளிக்கும் தஞ்சை தரணிக்கு தண்ணீர் வழங்கும் பெருமைக்குரியது மேட்டூர் அணை கர்நாடகத்திலிருந்து ஆர்ப்பரித்து வரும் காவிரி எண்ணெயை அணை போட்டு நிறுத்தியிடம் மேட்டூர் டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டுரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அன்றைய மதிப்பில் வெறும் நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது என்பது ஆச்சரியமளிக்கும் அளிக்கும் தகவலாகும் குடகுமலையில் உற்பத்தியாகும் ஜீவ நதியான காவிரி ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழையால் பெருக்கெடுத்து ஓடும் இந்த மாதங்களில் காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்தும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் மேட்டுரணை கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முடிவுட்டன அணையில் நூற்றி இருபத்தி நான்கு அடி வரையும் தொண்ணூத்தி புள்ளி ஆறு ஆறு டிஎம்சி வரையும் தண்ணீரை சேமிக்க முடியும் அணையில் நான்காயிரத்தி நானூறு அடி நீள சுரங்கமும் உள்ளது சுரங்க மின் நிலையம் உள்ளிட்ட மூன்று இடங்கள் வாயிலாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற முடியும் இது மட்டுமின்றி வெள்ளப்பெருக்கு காலங்களில் உதவிடும் வகையில் பதினாறு கண் பாலம் என்ற உபரி நீர் போக்கியும் உள்ளது ஒரே நேரத்தில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடி வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற முடியும் மேட்டூர் அணையின் எண்பத்தி எட்டு ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை நான்கு முறை அதிகப்படியான நீர்வரத்தை சந்தித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் கன அடி நீர் மேட்டுர் அணைக்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேட்டூர் அணைக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கன அடி நீர் வந்துள்ளது இதேபோன்று மேட்டூர் அணையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கன அடியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கன அடி நீரும் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கன அடி நீரும் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் உயரம் நூற்றி இருபத்தி நான்கு அடி என்றாலும் அணையின் பாதுகாப்பு கருதி நூற்றி இருபது அடி வரை மட்டுமே தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் போது நவம்பர் மாதம் மேட்டூர் அணை நிரம்பியது ஆனால் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையால் கிடைத்த அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக ஜூலை மாதத்திலேயே மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது அணை நிரம்பியுள்ள நிலையில் வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் தொடங்கி தங்கமாபுரி பட்டணம் அனல் மின் நிலையம் காவேரி கிராஸ் பூலாம்பட்டி தேவூர் என எல்லா இடங்களிலும் சீரிப்பாய்கிறது காவிரி நீரின்றி அமையாது உலகு என்பதை நித்தமும் உலகுக்கு உணர்த்தும் காவிரியின் சிறப்புகள் காலம் கடந்தும் நிற்க விவசாயிகளின் பங்களிப்பே மிக முக்கிய காரணம் என்றால் அது மிகையல்ல மேட்டூரில் இருந்து ஜி விஜயகுமார்